வெல்கம் டு தமிழ் சினிவுட். சர்வைவர் கேமில் இருக்கக்கூடிய உமாபதி அவர்கள் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள தண்ணி வண்டி திரைப்படத்துடன் ரிலீஸ் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் 17 இந்த படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் டிசம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங்கில் சமந்தா டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அந்த பாடலை படக்குழு டிசம்பர் 10 லான்ச் பண்ண போகிறதா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க படக்குழு. தமிழ் சினிமாவில் ஜெய்பீம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக பார்க்கப்படுது. நவம்பர் 2 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆனாலும் அனைத்து லாங்குவேஜ்லேயும் இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது மிகப்பெரிய சாதனை ஒன்றையும் பண்ணியிருக்கு ஜெய்பீம் திரைப்படம். 2021 வெளியான படங்கள்லேயே ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட படம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஜெய்பீம் திரைப்படம் முதலிடத்தை பிடிக்குது. அதுவும் இந்திய லெவலில் அதிகமாக தேடப்பட்ட படங்களில் ஜெய்பீம் திரைப்படம் முதலிடம் பிடிக்குது. அடுத்தபடியும் நம்ம தமிழ் படத்தை பார்த்தோன்னா 6வது இடத்துல மாச திரைப்படம் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக சூர்யா கெரியர்லேயே பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் சதுரங்க வேட்டை. இந்த படத்துடைய பார்ட் 2 ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்துச்சு. அதற்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய தயாரிப்பாளரான மனோபாலாக்கும் அரவிந்த் சாமிக்கும் ஒரு சில பண பிரச்சனை இருந்துச்சு. தற்போது அதெல்லாம் தீர்ந்து இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கில் வந்து தற்போது அரவிந்த் சாமி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டாராம். ஸோ இதனால் படக்குழு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. இந்த படம் 2021 ஜனவரி மாதம் தொடக்கத்தில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுன்னு தகவல் வெளியாகிருக்கு. நிர்மல் குமார் இயக்கத்தில் அரவிந்த் சாமி திருஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மனபாலா தயாரிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் துருவ் விக்ரம் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மகான். இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு தற்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் ஒர்க்கில் படக்குழு பிஸியாக இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியான புகைப்படம், அதாவது சியானும் துருவும் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியான புகைப்படத்தை படக்குழு வெளியிட்டாங்க. இன்றைக்கி படக்குழு துருவ் விக்ரம் இந்த படத்தில் ஒரு பாடலை பாடுற மாதிரியான ஒரு லுக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் துருவ் பாடுறாரா இல்லை டப்பிங் ஒர்க்கில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இது அப்படிங்கிறது தெரியலை. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய அடுத்த சிங்கிளை படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல்படி பொங்கல் ஸ்பெஷலாக மகான் திரைப்படம் நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தபடி அவருடைய 169வது திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. ஸோ அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு வெளியிட போகிறாங்க. ஏற்கனவே தலைவர்களுடைய 169வது திரைப்படத்தை தேசிங்கு பெரியசாமி, கார்த்திக் சுப்புராஜ், பாண்டியராஜ் இவங்கெல்லாம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வெளியான தகவல்படி KS ரவிக்குமார் அவர்கள் தலைவர்களுடைய 169வது படத்தை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே KS ரவிக்குமார் பல இன்டர்வியூவில் நான் அடுத்தபடியாக ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், அதற்கான ஸ்கிரிப்ட் அவுட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த கூட்டணி தற்போது மீண்டும் இணைய போகுது. படையப்பா முத்து அப்படின்னு பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த இந்த கூட்டணி இறுதி லிங்கா படத்தில் பண்ணாங்க. ஆனால் லிங்கா படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் படம் பண்ணுறதா தவிர்த்துட்டு இருந்தார். தற்போது ரஜினி அவர்களுடைய நம்பிக்கை வாய்ந்த இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்களுடைய ஒரு படம் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரஜினி முடிவு எடுத்திருக்கதாகவும், படையப்பா 2 அப்படி இல்லைனா முத்து 2 அந்த தலைவர்களுடைய 169வது படத்துடைய ஸ்கிரிப்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் அப்படி இல்லைனா AGS நிறுவனம் தயாரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ KS ரவிக்குமார் அவர்களுடைய தலைவர்களுடைய 169வது திரைப்படம் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இளம் இயக்குனர் கூட ரஜினி படம் பண்ண வேண்டுமா, அதுவும் KS ரவிக்குமார் கூட பண்ணுற அந்த படம் முத்து 2 படையப்பா 2 இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த ரிப்பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.